ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த வியாழக்கிழமை காலையில் நீங்கள் சுகமாயிருக்க தேவன் ஒத்தாசை பண்ணுவாராக. நீங்கள் இருக்கிற இடத்தில் ஏராளம் பேருக்கு ஆசீர்வாதமாய் காணப்பட கர்த்தர் உங்களை பயன்படுத்துவாராக. இன்று மாலை சபையில் சகோதரர்களுக்கான ஜபம் நடைபெறுகிறது. சகோதரர்கள் வந்து கலந்து கொள்ள உங்களை அன்போடு அழைக்கிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 41 நாம் வாசிக்கும் போது யோசேப்பினுடைய கடைசி நாட்களை நாம் அங்கே வாசிக்கிறோம். அவன் தன்னுடைய பேரப்பிள்ளைகளுக்கு பெயர் கொடுக்கிற ஒரு அனுபவத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். ஆதியாகமம் 41:52 வாசிக்கிறது, யோசேப்பு என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி மூத்தவனுக்கு மனாசே என்று பெயரிட்டான். நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவன் என்னை பழுக பண்ணினார் என்று சொல்லி இளையவனுக்கு எப்ராயிம் என்று பெயரிட்டான். யோசேப்பினுடைய ஒரு மகிழ்ச்சி என்னவென்று கேட்டால், என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார். யோசேப்பு குறித்து நாம் வேதத்தில் வாசிக்கும் பொழுது அவனை குடும்பத்தார் யாவரும் சொப்பனக்காரன் என்று சொன்னார்கள். எல்லாரும் அவனை வெறுத்தார்கள். அவன் ஒரு சொப்பனம் கண்டு தன் தகப்பனும் தாயும் கூட தன்னை வணங்குவதாய் அறிவித்த பொழுது எல்லாருடைய பொறாமையையும் ஏச்சு பேச்சையும் சம்பாதித்து கொண்டான். ஆனால் கர்த்தர் அவனுக்கு சொன்ன யாவற்றையும் ஒன்று குறையாமல் அவனுடைய வாழ்க்கையில நிறைவேற்றினார். இப்பொழுது யோசேப் என்ன சொல்கிறான் என்று கேட்டால், தன்னுடைய குமாரருக்கு பேர் வைக்கிறான். என்ன சொல்கிறான் என்று கேட்டால், என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி, அதாவது எனக்கு நேரிட்டுதான துன்பங்கள் சங்கடங்கள் எல்லாவற்றையும் மறக்க என் தேவனாய் கர்த்தருக்கு உதவி செய்தார் என்கிறதை சொல்லும்படி மூத்தவனுக்கு மனாசே என்று பெயரிட்டான். இரண்டாவதாக, சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவன் என்னை பழுக பண்ணினார் என்று சொல்லி இளையவனுக்கு எப்ராயிம் என்று பெயரிட்டான். இந்த ரெண்டு காரியங்களை கொஞ்சம் யோசித்து பாருங்க. தன்னுடைய கஷ்டங்கள் யாவையும் மறக்க செய்த தேவன், அதற்காக மனாசே என்று பெயரிட்டார். இரண்டாவதாக, தன்னுடைய துக்கத்தை மறக்க செய்த தேவன் மாத்திரமல்ல, சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் என்னை பழுக பண்ணினார். அவனுக்கு இளையவனுக்கு எப்ராயிம் என்று பெயரிட்டான். தேவன் ஒரு மனுஷனுக்கு வாக்கு தத்தம் தந்து, தேவன் ஒரு மனுஷனோடு கூட இருந்தால், எங்கே என்ன எந்த சூழ்நிலை ஏற்பட்டாலும் தேவன் அவனுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுகிறவர். அது செய்வதனாலே தேவன் என்ன செய்கிறார் என்று கேட்டால், நம்முடைய காயங்கள் அடிகள் எல்லாவற்றையும் மறக்க பண்ணுகிறார். மறக்க பண்ணுகிறது மாத்திரமல்ல, எங்கே சிறுமைப்பட்டிருந்தோமோ சிறுமைப்பட்டிருந்த இடத்துல நம்மை பழுகி பெருக பண்ணுகிறார். இந்த காலை வேளையில் மறந்துடாதீங்க, கர்த்தர் உங்களோடு இருந்தால், வேற யார் உங்களோடு இருந்தாலும் இல்லாட்டாலும் பரவாயில்ல, கர்த்தருக்கு நீங்கள் பயப்படுகிறவளா இருந்தால், கர்த்தர் என்னை காண்கிறவர், இதை நான் அறிந்திருக்கிறேன் என்ற நிச்சயமுடையவளா நீங்கள் இருந்தால், உங்கள் துன்பங்கள் யாவையும் மறக்க பண்ணுவார், சிறுமைப்பட்ட தேசத்தில் உங்களை பெருக பண்ணுவார். இதை இந்த நாளிலே நம் கர்த்தர் நமக்கு செய்வாராக. பரிசுத்த பிதாவே, தந்த நல்வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி. இதை நாங்கள் அனுபவித்து ஆண்டவராகிய கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஒத்தாசைப்படும். எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக இருக்க சகாயம் பண்ணு. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். மறந்துடாதீங்க, கர்த்தர் உங்களை மறக்க வேண்டியவற்றை மறக்க செய்வார், பெருக வேண்டிய காரியங்களை உங்களுக்கு பெருகச்சுவார். காட் பிளஸ் யூ அபண்டன்ட்லி, அகேன் அண்ட் அகேன் அண்ட் அகேன். ஆமென்.